உங்களை எங்கள் தமிழ் டேட்டா சேனலுக்கு வரவேற்கிறோம். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடித்திருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு பகிரவும். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒருவர் வந்து ஏலியன் பெண்ணை திருமணம் செய்து 100 குழந்தைகளை பெற்றேன் என்று ஒரு அமெரிக்காவை சார்ந்த ஒரு முதியவர் வந்து சொல்லி ஒரு பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறார். அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது, ஏலியனை கண்டதாக நாம் பல வீடியோ பதிவுகள், செய்தி, கட்டுரைகளை கண்டுள்ளோம். ஏலியன் நமது உலகிற்கு வந்தால் எத்தகைய தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதை பல ஹாலிவுட் திரைப்படங்கள் காண்பித்துள்ளன. சில அகழ்வாராய்ச்சியாளர்கள் எகிப்து, நாஸ்கா வரிகள் மற்றும் உலகின் சில விசித்திரமான கட்டுமானங்கள் போன்றவை ஏலியன்கள் ஏற்கனவே பூமிக்கு வந்து சென்று இருந்ததுக்கான தடயங்கள் இருக்கலாம் என்று கூறி வருகின்றனர். ஆனால் யார் ஒருவரும் தான் ஏலியனை காதலித்தேன், திருமணம் செய்து கொண்டேன், பிள்ளைகள் பெற்றுக்கொண்டேன் என கூறியதே இல்லை. மேலும் வேற்று கிரகம் சென்று குடும்பம் நடத்தினோம் என்று கூறுவதெல்லாம் ஹாலிவுட் கதை ஆசிரியர்களுக்கு நல்ல ஐடியாக்களை கொடுக்கும் போல இருக்கு. அந்த வகையில் ஒருவர் பேட்டி கொடுத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். அதாவது, அவருடைய பெயர் பார்த்தோம் அப்படின்னா டேவிட். இவருக்கு வந்து வயது 79, அமெரிக்காவின் நியூ மெர்சி மாகாணத்தில் வசித்து வருகிறார். இவர் வந்து ஒரு முதியவர். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், தான் ஏலியன் பெண்ணை திருமணம் செய்து கொண்டேன் என்றும் எங்களுக்கு 100 குழந்தைகள் பிறந்தது என்றும் அவர் பேட்டி அளித்துள்ளார். அதாவது, நான் சிறு வயதில் பெற்றோருடன் ஜார்ஜியாவில் வசித்து வந்தேன் என்றும், 8 வயதிருக்கும் போதே தனக்கும் ஏலியன் பெண்ணுக்கும் தொடர்பு உண்டானது என்றும் கூறியுள்ளார் முதியவர். மேலும் தனக்கு 17 வயதிருக்கும் போது ஆண்மை இழப்பு ஏற்பட்டது என்றும் கூறியுள்ளார். அந்த ஏலியன் பெண்ணை தான் கிரெசென்ட் என்று அழைத்து வந்தேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவள் என்னை விண்வெளிக்கு அழைத்து சென்றாள் என்றும், அங்குதான் நாங்கள் வாழ்ந்து வந்தோம் என்றும் அவர் பேட்டி கொடுத்திருக்கிறார். விண்வெளியில் நாங்கள் வாழ்ந்ததற்கு அடையாளமாகத்தான் எங்களுக்கு 100 குழந்தைகள் பிறந்தார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். ஏலியன் பெண்ணுடன் தான் வாழ்ந்த வாழ்க்கையை எடுத்துரைக்கும் வகையில் இவர் பல ஓவியங்களை வரைந்துள்ளார். ஒரு வேற்று கிரகத்தில் வாழ்ந்து வந்தது போலவும், அங்கே ஏலியன்கள் வாழ்ந்து வருவது போலவும், அந்த கிரகத்தில் ஒரே ஒரு புவியைச் சேர்ந்த மனிதன் வாழ்ந்து வருவதாகவும், அங்கே ஒரு பெண் ஏலியன் மற்றும் சில ஏலியன் குழந்தைகள் இருப்பது போல பல ஓவியங்களை அவர் வரைந்துள்ளார். மேலும் அந்த ஓவியங்களில் தாங்கள் வாழ்ந்த விதம் மற்றும் தாங்கள் சென்ற இடங்கள் இவை என பல ஓவியங்களை அவர் சுட்டிக்காட்டுகிறார். மேலும் நான் கூறும் இவை சிலருக்கு வேடிக்கையாக இருக்கலாம், ஆனால் இதை யாரும் நம்ப வேண்டும் என்பதற்காக நான் கூறவில்லை. ஆனால் நான் சொல்வது அனைத்தும் உண்மை, என்ன நடந்தது என்பது எனக்கு மட்டுமே தெரியும் என்றும் அவர் குறிப்பிட்டு உள்ளார். மேலும் இதை நான் யாருக்கும் நிரூபிக்க வேண்டும் என்ற கட்டாயம் எனக்கில்லை என்றும் டேவிட் கூறியுள்ளார். டேவிட் கூறும் இந்த தகவல்களை வைத்து ஒரு செய்தி நிறுவனம் ஆவணப்படம் எடுக்க முயற்சித்து வருகிறது. இனி அந்த ஆவணப்படம் வெளியாகும் போதுதான் டேவிட் கூறும் இந்த ஏலியன் கதை உண்மையா பொய்யா, இதன் பின்னணியில் இருக்கும் விஷயங்கள் என்ன என்பது குறித்து தெளிவான தகவல்கள் கிடைக்கும். இந்த கதையை கேட்கும் சிலர், ஒருவேளை டேவிட் என்னும் இந்த அமெரிக்க முதியவர் ஒரு மாயத்தோட்டத்துக்குள் சிக்கு தவித்து வருகிறார் என்றும், இது போன்ற நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பே இல்லை என்றும் கருத்து கூறி வருகின்றனர். அது மட்டுமில்லாமல் டேவிட் ஓவியங்களை காணும்போது அவர் சிறந்த கலைஞராகவே தெரிகிறார். ஒருவேளை ஆண்மை இல்லாத வாழ்க்கை சம்பவம் ஓவியராக அவரது கற்பனை திறனும் கலந்த வெளிப்பாடாக இந்த ஓவியங்களும் அவர் கூறும் கதையாக இருக்குமோ என்றும் சந்தேகங்கள் எழுகின்றன. நன்றி நண்பர்களை, எங்கள் வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலுடன் இணையுங்கள் மற்றும் எங்கள் சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை ஃபீட்பேக்கில் பகிருங்கள்.